ஆங்கிலத்தில் பொசசிவ்னஸ் என்றொரு வார்த்தை உண்டு. சங்கடம் என்ற வார்த்தைக்கும் தர்ம சங்கடம் என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அதேபோல் அன்புக்கும் அன்பு தொல்லைக்கும் வித்தியாசத்தை உணர முடிகிறது தானே. ஒரு கணவனுக்கு மனைவியானவள் பொசசிவ்னஸ் குணத்துடன் இருந்து அன்பு தொல்லை கொடுத்தால் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் என்று இறுக்கிக் கொண்டால் எப்படி இருக்கும்? இவற்றுக்கெல்லாம் என்ன அர்த்தம், புது புது அர்த்தங்கள் என்று விளக்கியிருப்பார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். மணிபாரதி எனும் திரைப்பாடகர், அவர் குரலுக்கும் பாட்டுக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள். சொல்ல போனால் மிகப்பெரிய ரசிகையர் கூட்டமை உண்டு. மணிபாரதியை பார்த்துவிட்டு அவர் அழகில் மனம் பறிகொடுக்கிறார் கௌரி. சாக்லேட் வேண்டும், புடவை வேண்டும், கார் வேண்டும் என்று கேட்பது போல் மணிபாரதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அம்மா காக்கிநாடா காஞ்சனாமாவிடம் அடம் பிடிக்கிறார் கௌரி. அம்மாவும் பேசி மணிபாரதிக்கு திருமணம் செய்து வைக்கிறார். மணிபாரதி கேரக்டரில் ரஹ்மான், கௌரி கதாபாத்திரத்தில் கீதா, அவருடைய அம்மா காக்கிநாடா காஞ்சனாமாவாக ஜெயசித்ரா, ரஹ்மான் உதவியாளராக விவேக், நண்பராக ஜனகராஜ். நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கும் திருமண வாழ்க்கை. ஆனால் ரசிகைகளோ வேறு பெண்களோ விழாக்களில் ரஹ்மானிடம் நெருங்கி பேசிவிட்டால் வீட்டுக்கு வந்ததும் வீட்டையே ரெண்டு படுத்தி விடுவார் கீதா. நடந்தால் குற்றம், பேசினால் குற்றம், சிரித்தால் குற்றம், தொட்டால் குற்றம் என்று எதற்கு எடுத்தாலும் ரஹ்மானை வருத்தெடுத்துக் கொண்டே இருப்பார் கீதா. ஒரு கட்டத்தில் போதும்டா சாமி என்னும் முடிவுக்கு வந்து நிம்மதியை தேடி டெல்லி போவதாக சொல்லிவிட்டு எங்கோ போய்விடுவார் ரஹ்மான். அவ்வளவுதான், வீடு பரபரப்பாகும். பிரபலம் என்பதால் போலீசுக்கும் சொல்லாமல் இருப்பார்கள். இந்நிலையில் ரஹ்மான் கோவா செல்வார். வழியில் இருளில் ஓடி வந்து கொண்டிருப்பார் ஜோதி. தன் கணவரை தன்னை நடனமாட கட்டாயப்படுத்துவதுடன் ஒரு கட்டத்தில் விபச்சாரத்தில் ஈடுபடுத்த முனைவதாலும் அங்கிருந்து கிளம்பி கணவனிடமிருந்து தப்பித்தால் தேவலை என்று வருவார் ஜோதியாக வரும் சித்தாரா. ரஹ்மான் பயணிக்கும் அதே பேருந்தில் ஏறுவார் சித்தாரா. தமிழில் சித்தாரா அறிமுகமான படம் இது. டைட்டிலில் அறிமுகம் என்று சித்தாரா பெயர் வரும். அதே போல் நடிகர் நடிகைகள் பெயரெல்லாம் போட்டுவிட்டு மற்றும் சாலிடர் என்று டிவியின் பெயரும் இடம்பெறும். பாலச்சந்தர் டச் இது. மனைவியின் டார்ச்சரால் ஓடி வந்த ரகுமான், கணவரின் தொல்லையை சகிக்க முடியாமல் ஓடி வந்த சித்தாரா, இருவரும் பேசிக் கொள்வார்கள், பரஸ்பரம் புரிந்து கொள்வார்கள், தோழமை உணர்வுடன் பழக்க தொடங்குவார்கள். அங்கே கோவாவில் வயதான மூத்த தம்பதியாக திகழும் பூர்ணம் விஸ்வநாதனையும் சௌகார் ஜானகியையும் பார்ப்பார்கள். அவர்கள் வீட்டில் ரஹ்மானும் சித்தாராவும் தங்குவார்கள். பழுத்த தம்பதியிடமிருந்து உண்மையான அன்பையும் வாஞ்சையான பாசத்தையும் அறிந்து சிலிர்ப்பார்கள். ஒரு கட்டத்தில் பூர்ண விஸ்வநாதனும் சௌகாரும் இறக்க நேரிடும். இந்த உறவு அவர்களுக்கு எதையோ உணர்த்தும். இந்நிலையில் உதவியாளர் விவேக்கிற்கு மட்டும் கோவாவில் இருக்கும் உண்மையை சொல்லியிருப்பார் ரஹ்மான். ஒரு கட்டத்தில் ஜெயசித்ராவும் கீதாவும் விவேக்கு விஷயம் தெரியும் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஏதேதோ சொல்லி வர சொல்லுவார்கள். ரஹ்மானும் சித்தாராவும் வருவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தன் நிலையை இழப்பார் கீதா. ஒரு விதமான மனநோய்க்கு ஆளாவார். ரகுமான் சித்தாராவுடன் இருந்தாரா, மனைவி கீதாவை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரா என்பதை முடிவு சொல்லும். கவிதாலயா பேனரில் தன் ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் ரகுநாத ரெட்டியின் கேமரா ஜாலத்தில் இளையராஜாவின் துணையுடன் புது புது அர்த்தங்கள் படைத்திருப்பார் பாலச்சந்தர். ரகுமான் கச்சிதமான நடிப்பை வழங்கியிருப்பார். அவருக்கு நிழல்கள் ரவி குரல் கொடுத்திருப்பார். நண்பர் ஜனகராஜின் லூட்டி காமெடியை அள்ளி கொடுத்தது. எந்த வரையறைகளும் இல்லாமல் பெண்களுடன் அவர் பழகுவதும் ஒவ்வொருவரிடமும் பொய் பொய்யாக சொல்வதும் ரகளையாக இருக்கும். ஒழுக்கமாக இருக்கும் கணவனை மனைவி சந்தேகப்படுகிறாள். ஒழுக்கத்துடன் தான் இருப்பேன் என்ற மனைவியை கணவன் சீரழிக்க முற்படுகிறான். ஒழுக்கம் குறித்த கவலைகளே இல்லாமல் வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்கிறார் ஜனகராஜ். பணம் இருந்தால் எதையும் வாங்கலார், புருஷனை கூட என்கிற ஆதிக்க சிந்தனையுடன் ஜெயசித்ரா இருக்கிறார். இனிது இனிது காதல் இனிது என்றும் முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை கூட வரும் என்றும் வாழ்ந்து உணர்த்துகிற ஜோடியாக சௌகாரும் பூர்ணமும். இப்படியான கதை மாந்தர்களை வைத்துக் கொண்டு அழகிய திரைக்கதையாக்கி அற்புதமானதொரு படைப்பை கொடுத்தார் இயக்குனர் சிகரம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே பாடலை இன்றைக்கும் ஏக்கத்துடன் கேட்டு ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார்கள் பலரும். கேளடி கண்மணி பாடகன் சங்கதியில் எஸ்பிபி கொஞ்சி குழைந்து ஏக்கத்தையும் விருப்பத்தையும் துக்கத்துடன் சொல்லியிருப்பார். எல்லோரும் மாவாட்ட கத்துக்கிடணும் என்ற ஜாலியான பாடலில் இசையும் ஜாலியும் பண்ணியிருக்கும். எடுத்து நான் விடவா என் பாட்டை தோ 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 தோழா என்று இளையராஜாவும் எஸ்பிபியும் கலகலக்க வைத்திருப்பார்கள். குருவாயூரப்பா குருவாயூரப்பா அழகிய மெலடியாக அமைந்தது. நடுவே குருவாயூரப்போ என்று பாலு ஸ்டைல் பண்ணியிருக்கும் ரசனையே அழகு. சித்ராவும் அசத்தியிருப்பார். எல்லோரும் மாவாட்ட கத்துக்கிடணும் பாடலை சைலஜாவும் இணைந்து பிரமாதம் பண்ணியிருப்பார்.
ஜெயசித்ராவின் தெலுங்கும் தமிழும் கலந்த பேச்சும் தெனாவட்டாக அமர்ந்து ராஜாங்கம் பண்ணும் ஸ்டைலும் அமர்க்களம். வேலைக்காரியை அழைத்துக் கொண்டே இருப்பார். அங்கே பார்த்தால் வேலைக்கார பெண்மணியின் மகள் தலைமுடியை ரசித்து சீவிக் கொண்டிருப்பார். ஆத்திரமான ஜெயசித்ரா கத்திரிக்கோளால் அவளுடைய முடியை வெட்டிவிட்டு உன் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லு என்று அலட்சியம் காட்டுவார். அடுத்த நொடி பணத்தை எடுத்து உன் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கேட்டியே இந்தா என்பார். அவரின் கேரக்டரை இந்த ஆரம்ப காட்சியிலேயே விளக்கியிருப்பார் இயக்குனர். நடுவே கிரிக்கெட் வீரர், அவருக்கு இருக்கும் யமுனாவின் மீதான காதல், ஒரு கட்டத்தில் கீதாவுக்கு கிரிக்கெட் வீரருடன் மனம் முடித்து வைக்கிற திட்டம். இதை கேட்டு யமுனா ஏமாற்றி விட்டானே பாவி என்று தற்கொலை செய்வது என்பது தனியே வந்து இதுவும் ஒரு வகையில் கதைக்கு தேவை என்பதாக இணைந்து கொள்ளும். இன்னொன்றையும் சொல்லித்தானே ஆக வேண்டும். சிந்து பைரவியில் கர்நாடக சங்கீத இசையுடன் இயக்குனர் சிகரமும் இசைஞானியும் இணைந்தார்கள். புது புது அர்த்தங்கள் படத்தில் வெஸ்டர்ன் இசையுடன் தூள் கிளப்பியவர்கள் இந்த படத்துடன் பிரிந்தும் போனார்கள். அதன் பின்னர் பாலச்சந்தரும் இளையராஜாவும் இணையவே இல்லை. படம் வெளியாகி 33 ஆண்டுகளாகின்றன. மனதை மயிலிறக்கால் தடவி கொடுக்கிற கல்யாண மாலை பாடலையும் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்னும் காமெடியையும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். விவேக்கின் காமெடியை கண்டு சிரித்துக்கொண்டே இருக்கலாம்.